Welcome to Refers Max. 11th Standard Chapter 2 Exercise 2.3 la first one. Represent the following inequalities in the interval notation. So inge vandu 4 subdivisions irukku. First subdivision pathinga na x greater than or equal to minus 1 and x less than 4 nu irukku. So idu interval notation la ezhudradhukku nama easy ah irukkanungradhukaga first oru number line draw pannidalam okayla. So number line la vandu pathinga na inda side minus infinity irukum and right side infinity nu irukum. Inga minus 1 nu irukradunala somewhere here minus 1 4 vandu positive side adukapra inge irukum. So ipo first x greater than or equal to minus 1 adhaavadhu minus 1 avida adhigama irukkudiya numbers. So appa pathinga na minus 1 oda adhigamaana inda side a varum okayla. Inge right side la irukkudiya numbers irukum. X less than 4 4 avida kammi. So 4 avida kammi nu pathinga na இந்த பக்கம் இருக்கக்கூடிய 4 விட லெஸ்ஸர். ஸோ ஆன் த ஹோல் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் மைனஸ் 1 அண்ட் 4 ஓகேங்களா. இந்த ஏரியா மட்டும்தான் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் மைனஸ் 1 டு 4. ஸோ நம்ம வந்து மைனஸ் 1,4 போடணும் ஆக்சுவலாக. அண்ட் மைனஸ் 1 வந்து இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பாக்ஸ் ப்ராக்கெட் போடணும். ஸோ ஈக்குவல் டு சைன் இருக்குதுன்னு சொன்னால் இந்த மைனஸ் 1 இன்க்ளூடட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் போடணும். அண்ட் இவ இப்போ இதில் வந்து எக்ஸ் லெஸ் தென் 4 வெறும் லெஸ்ஸர் தென் தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த 4 வந்து இன்க்ளூடட் கிடையாது அதனால் ஓப்பன் இன்டர்வல் கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் அதே மாதிரி. ஸோ சேம் வே இப்போ இங்கே ஒரு நம்பர் லைன் மறுபடியும் ட்ரா பண்ணிடலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி ஃபஸ்ட்டு வந்து இங்கே 5 மைனஸ் 3 இருக்குது. ஸோ மைனஸ் 3 நெகட்டிவ் வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், 5 பாசிட்டிவ் வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 விட கம்மின்றாங்க. ஸோ 5 விட கம்மியான வேல்யூஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஓகேங்களா, இந்த சைடாக வரக்கூடிய வேல்யூஸ். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 3 மைனஸ் 3 விட அதிகமாக. ஸோ மைனஸ் 3 விட அதிகமானால் இந்த சைடு. ஸோ ஆன் த ஹோல் எக்ஸ் வந்து லைஸ் பிட்வீன் மைனஸ் 3 அண்ட் 5. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்குது. அப்போது ஈக்குவல் டு இருக்கிறதுனால இந்த 5 இன்க்ளூட் ஆகும், அதனால் இங்கே க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 3 இருக்குது. ஸோ ஈக்குவல் டு அகேன் இருக்கிறதுனால இங்கேயும் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் 3 கமா க்ளோஸ்ட் இன்டர்வல் 5. ஸோ இவ்வளோ தான் செகண்ட் சப் டிவிஷன். தேர்ட் சப் டிவிஷன் பாருங்கள் அதே மாதிரி ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிடலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இங்கே வந்து ஆன் த ஹோலாக இப்போ மைனஸ் 1 3 இருக்குது. மைனஸ் 1 வேல்யூ நான் லெஃப்ட் சைட்லையும் 3 வேல்யூ ரைட் சைட்லையும் எழுதிக்கிறேன். எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 1 இருக்குது. அப்போ மைனஸ் 1 விட கம்மி, மைனஸ் 1 விட கம்மின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும் ஓகேங்களா, இந்த சைட் இருக்கக்கூடிய வேல்யூஸ். அதே மாதிரி எக்ஸ் லெஸ் தென் 3 சொல்கிறாங்க. அப்போ 3 விட கம்மியான்னு சொல்கிறாங்க. 3 விட கம்மியானால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபுல் வேல்யூஸ் இது ஃபுல்லாகவே வரும். ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 3 வரைக்கும் கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு வந்து எப்போவுமே நம்ம ஓப்பன் இன்டர்வல் கொடுக்கணும். மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3 பார்த்தீங்கன்னா அகேன் ஓப்பன் இன்டர்வல் தான், ஏன்னா லெஸ் தேன் 3 தான் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு இல்லைங்கிறதுனால அகேன் ஓப்பன் இன்டர்வல். ஸோ ஆன்சர் வந்து ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3. இப்போ லாஸ்ட் சப் டிவிஷன். ஸோ லாஸ்ட் சப் டிவிஷன் பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 2x கிரேட்டர் தென் 0 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மைனஸாக அதர் சைட் கொண்டு போகும்போது நம்மளோட இன்இக்வாலிட்டி மாறும். அப்போது 2x வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கிறது வந்து நமக்கு என்னாகும், லெஸ்ஸர் தென் 0 வரும் ஓகேங்களா. ஸோ மைனஸ் வந்து அதர் சைட் வரும்போது, விச் மீன்ஸ் மைனஸ் 0 தான், அதனால் நான் அந்த மைனஸை வந்து ஒமிட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ வந்து எக்ஸ் வந்து லெஸ் தென் 0 டிவைடட் பை 2 அகேன் 0 தான். ஸோ இப்போ வந்து ஆன் த ஹோல் எக்ஸ் லெஸ் தென் 0 வந்து நம்மளோட ஆன்சராக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சைட் கொடுத்துருக்குறது வந்து 3x மைனஸ் 4 லெஸ் தென் 11. இதை சால்வ் பண்ணும்போது 3x வந்து லெஸ் தென் 11 மைனஸ் 4 அதர் சைட் வரும்போது ப்ளஸ் 4 ஆகும். 3x லெஸ் தென் 11 ப்ளஸ் 4 வந்து 15. 3x லெஸ் தென் 15 சொன்னால் எக்ஸ் வந்து லெஸ் தென் 15 பை 3. ஸோ 3 ஒன் டைம்ஸ் அன் இங்கே வந்து 5 டைம்ஸ் தேர் 4x லெஸ் தென் 5. இது வந்து நம்மளோட இன்னொரு ஆன்சர். ஸோ இப்போ அகேன் ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு 0 வேல்யூ வரும், அதுக்கப்புறமா நமக்கு 5 வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து லெஸ் தென் 0 0 விட கம்மி. அப்போது 0 விட கம்மின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓகேங்களா, அந்த பக்கம் வரக்கூடிய வேல்யூஸ். எக்ஸ் லெஸ் தென் 5 5 விட கம்மின்னு சொன்னால் 5 விட கம்மியாக இது ஃபுல்லாக
ஃபுல்லாக இன்ஃபினிட்டி வரைக்குமே வரக்கூடிய வேல்யூ. ஸோ ஆன் த ஹோல் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து ஃபைவ் வரைக்கும் வந்து நம்மளோட எக்ஸ் வந்து லை ஆகுது. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறப்போ இன்ஃபினிட்டிக்கு எப்போவுமே ஓப்பன் இன்டர்வல் தான் கொடுக்கணும். ஃபைவ் வந்து வெறும் லெஸ் தென் ஃபைவ்னு இருக்குது, ஈக்குவல் டு இல்லை, அதனால் ஃபைவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் இன்டர்வல் கொடுக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஃபைவ். தட்ஸ் ஆல்.